மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் அண்மையில காலமானார் இவர் காலமானதை அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சி பொறுப்பு ஏற்று நடத்திட்டும் இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க சண்முக பாண்டியன் விஜய் பிரபாகரன் ஆகியோர் தற்போது கட்சி பொறுப்புல இருந்தாலுமே நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் அவ்வப்போது திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு தற்போது இவர் படைத்தலைவன் அப்படின்ற படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு காடுகளை மையமாக கொண்டு உருவாகி உள்ள இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றத அண்மையில் வழியான புரோமோல இருந்தே நம்ம பார்த்துருப்போம் இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ ஒன்றை வெளியிட்டாங்க இந்த ப்ரோமோ வீடியோவே ரசருடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு பார்த்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸ் செய்தியப்போ படத்துடைய ட்ரெய்லர் ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் அப்படின்னு ரசரன் கேட்டுட்டு நிலையில இந்த படத்துடைய ட்ரைலர் வெளியிட்டு விழா பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவிற்கு கோலிவுட்டுடைய டாப் பிரபலங்கள் பல பேருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒருவர் நம்ம தளபதி அவர்கள் அப்படின்ற பேச்சுமே தற்போது போயிட்டு இருக்கு அப்படி தளபதி விஜய் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்தா கண்டிப்பாக ட்ரைலரை அவர்தான் தான் வெளியிடுவார் இதனால படத்திற்குமே ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்றது படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களா சார் ஓகே இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்